ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜான் கீட்ஸ் எழுதின ஓ டு ஆட்டம் அப்படின்ற பாயிண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ இருக்கும், தென் ஒர்க் பத்தின சின்ன இன்ட்ரோ இருக்கும், தென் ஸ்டான்சர் வைஸ் சம்மரி இருக்கும். அதுக்கு இல்லாமல் நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். இப்போ வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆத்தர் பத்தின இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் வந்து ஜான் கீட்ஸ் வந்து எப்போ பிறந்தாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, 31st October 1795 பிறந்தாரு. எப்போ இறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 23rd February 1821 இறந்திருக்காரு. இவர் எங்க பரியல் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடெஸ்டன்ட் சிமெட்ரியில, அதாவது இட்டாலியில இருக்கு, அங்கதான் வந்து இவரை பரியல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு இங்கிலீஷ் ரொமான்டிக் பாயிண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இவரோட கல்மினேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1819, அதாவது இவரோட ஒர்க்லாம் வந்து ரொம்ப ஹை பீக்ல இருந்த டைம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1819. தென் வந்துட்டு இவரோ வந்து நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்ற ஒரு டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இவரை பத்தி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கீட்ஸோட ஒர்க்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து எந்த மேகசீன்ல கிரிட்டிசைஸ் பண்ணி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் வுட்ஸ் மேகசீன் அண்ட் த குவார்ட்லி ரிவ்யூ, அதுல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி வரும். அதுக்கப்புறம் இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் நமக்கு நிறையவே தெரியும். ஓட் ஆன் எ கிரீசியன் ஏர்ன், ஓ டு சைக், ஓ டு நைட்டிங்கேல், ஓ டு மெலன்கலி, இது இல்லாம இவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதாவது எண்டிமியான், ஹைப்ரியான், த ஈவ் ஆஃப் செயிண்ட் ஆக்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு. தென் இவரை பத்தி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் புக்ஸ் வந்து எங்க வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1817 வந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் வால்யூம் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1818 வந்து பப்ளிஷ் ஆச்சு. தென் இவர் எப்போ இறந்தாரு, 1821 இறந்துட்டாரு. தென் இவரோட லெட்டர்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ்டு இன் போஸ்ட்மஸ்லி. அதாவது போஸ்ட்மஸ்லி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆத்தர் இறந்ததுக்கு அப்புறமா பப்ளிஷ் ஆகுறது தான் வந்து போஸ்ட்மஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜான் கீட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா இது தெரிஞ்சிருந்திருக்கணும். இவரோட லெட்டர்ஸ் எல்லாமே வந்து இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து 6 words வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரை வந்து மேத்யூ ஆர்னால் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீட்ஸ் ஹேட் ஃபிளிண்ட் அண்ட் அயன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஹீ இஸ் வித் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ரெண்டுமே வந்து கோட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூ ஆர்னால்டு. தென் வந்துட்டு இவரை தெரியணும் அப்படின்னா நிச்சயமா யாரை தெரிஞ்சிருக்கணும், ஷெல்லி பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஷெல்லி வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீட்ஸ் வாஸ் அ கிரீக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஷெல்லி வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்டரல் எலிஜி அடானைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம்ல, ஸோ அந்த ஒர்க்ல வந்து இந்த கீட்ஸோட டெத்தை தான் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அதனால வந்து அதை வந்து எலிஜி ஃபார்மேட்ல எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு கீட்ஸ் வந்து ஒரு ரொமான்டிக் பாயிண்ட் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு ரொமான்டிக் பாயிட்ரி அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும், நிறைய ஹை இமேஜினேஷன் இருக்கணும், அதே மாதிரி வந்து சப்ஜெக்டிவிட்டியா இருக்கணும், லவ் ஃபார் நேச்சர் இருக்கணும், லவ் ஃபார் பியூட்டி இருக்கணும், அதே மாதிரி சென்சுவஸ்னஸ் இருக்கணும். இவர் வந்து ஒரு சென்சஸ் பாயிண்ட் தான். ஸோ இவர் வந்து நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒர்க் என்னது, ஓ டு ஆட்டம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்டம் சீசன்ல நம்மளவே நடக்க சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வீட்டில் வந்து அதவே யோசிப்போம்ல. ஸோ ஒரு ஆத்தரா இருக்கிறவர் அப்புறம் அதை யோசிக்க மாட்டாரா, அதனால வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆட்டம் சீசன்ல வந்து ஒரு வாக்கிங் போயிருக்கிறாரு. வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அங்க என்னென்ன ஃபீலிங்ஸ் அவருக்கு வந்தது அப்படின்ற அந்த தாட்ஸ் எல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ டு ஆட்டம் அப்படின்ற இந்த பாயமா கொடுத்துருக்கிறாரு. தென் இது வந்து என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 stanza ஃபார்மேட்ல கொடுத்துருக்கிறாரு. 3 stanza தான் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் வந்து 11 lines இருக்கும். இது வந்து ஒரு ஓட் டைப். ஓட்னா என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும், ஏதாவது ஒரு விஷயத்த மட்டுமே மார்க் பண்ணி பேசக்கூடியது. அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து ஒரு ரொமான்டிக் போயட்ரி. ஹி இஸ் அ ரொமான்டிக் போயட். ஸோ அவர் வந்து எழுதுனது ரொமான்டிக் போயட்ரி. தென் இதுல வந்து என்ன மாதிரியான டோன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ராங்குவல் டோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, செப்டம்பர் 1819 எழுதியிருக்கிறாரு. தென் இதுல வந்து என்ன விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலாசபிக்கல் மெடிடேஷன் ஆன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டைம், பியூட்டி, லைஃப் அண்ட் டெத், எல்லா விஷயங்களையும் வந்து இதுல வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இதுல அதிகமா யூஸ் பண்ண லிட்டரரி டிவைஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பர்சானிபிகேஷன் தான் வந்து ரொம்ப அதிகமா இதுல யூஸ் பண்ணிருக்கிறாரு. ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஒரு லிட்டரரி டிவைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பர்சானிஃபிகேஷன் தான். இதில் நிறைய டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கிறார், பட் ரொம்ப அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பர்சானிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து 26 வயசுலேயே வந்து என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
சோ இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து நேச்சரை ஃபீல் பண்ணி எழுதியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஸ்டான்சா வாய்ஸ் சம்மரியில பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்சால வந்து எதை பத்தி பேசியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீசனோட அதாவது அந்த ஆட்டம் சீசனோட ஃப்ரூட்ஃபுல்னஸ் பத்தி பேசியிருப்பாரு, அதாவது கேரக்டரைசேஷன் ஆஃப் த சீசன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சீசன் வந்து ஆட்டம் சீசன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்சால வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நம்மளாவே யூஸ்வலா வந்து ஆட்டம் சீசன் எப்படி இருக்கும், அந்த இலையுதிர் காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும்ல. ஸோ அது மாதிரி வந்து இது வந்து மூடு பனி வந்து படர்ந்த மேனிக்கு இருக்குது, படர்ந்த ஒரு காலம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய பழங்கள்லாம் இருக்குல்ல, மெல்லோ ஃப்ரூட்ஃபுல்னஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த பழங்கள்லாம் வந்துட்டு ரெடி ஃபார் ரைப்பிங், அதாவது வந்து விளைச்சலுக்கு நிறைஞ்ச காலம் அப்படின்னு சொல்றாரு. பழங்கள் வந்து விளையறதுக்கான நிறைந்த காலம் அப்படின்றது வந்து இதை வந்து சொல்றாரு. ஸோ இப்படி இந்த பழம்லாம் இருக்குல்ல, இந்த பழம்லாம் வந்துட்டு ரைப்பனிங் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு யார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, நிச்சயமாக வந்து சன் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு பழமே வந்து ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு நிச்சயமாக வந்து சன்னோட ஹெல்ப் நிச்சயமாக வேணும். அதனால அவங்கள வந்து என்னவா அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போசம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அந்த மெச்சூர்டு சன்னை வந்துட்டு அந்த மாதிரி அழைக்கிறாரு. ஸோ அந்த சன்னை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளானிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம எப்படி வந்து பிளஸ் பண்ணுறது, நம்ம எப்படி வந்து லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு விளைச்சலை நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு திங்க் பண்ணி அதுக்குன்னு சொல்ல ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த அஞ்சு பாயிண்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபே. ஃபர்ஸ்ட் விஷயமா எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூரை மேல இருக்கக்கூடிய அந்த கொடியெல்லாம் இருக்குல்ல, அந்த கொடியில எல்லாம் வந்து எப்படி வந்துட்டு நம்ம ஃப்ரூட்டை வந்து ரொம்ப அழகா வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி அதை பத்தி யோசிக்கிறாங்க. செகண்ட் திங் அவங்க என்ன டிஸ்கஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பழம் வந்துட்டு ஒரு செடியிலயோ ஒரு மரத்துலயோ வந்துருச்சுன்னா அந்த அது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அதனால தாங்க முடியாம வளைஞ்சு போயிடும் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஆப்பிள் மரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், நிறைய பழுக்க வச்சிடணும், அது தாங்க முடியாம வளையிற அளவுக்கு அதை பழுக்க வைக்கணும், அப்படி வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் கொடுக்குறாங்க. தென் தேர்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸையுமே என்ன மாதிரி ஆக்கிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைப்பனிங் ஸ்டேஜ் கொண்டு வந்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்த லைன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்காங்களா, அதாவது வந்துட்டு நம்ம சொரக்கான்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான வகையான செடி, அதாவது குண்டு குண்டா இருக்கும்ல அந்த மாதிரியான செடி. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய சொல்லுவோம்னா பம்ப்கின், சொரக்காய், எல்லாமே விஷயங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான செடிகள் எல்லாத்தையுமே இன்னும் பல்க் ஸ்டேஜுக்கு ஒரு பல்பி ஸ்டேஜில் வந்து கொண்டு வந்து எப்படி நம்ம மாத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிளம்ப்பு, ஹேசல் சீட்ஸு, ஹேசல் நட்டு, இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், இன்னும் வந்து அதோட டேஸ்ட் முன்னாடி அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது நம்மளுக்கே நல்லா தெரியும். அந்த டேஸ்ட்டை விட இன்னமும் டேஸ்ட்டாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு டிஸ்கஷன் கொடுப்பாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேசல் நட் சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா, அதை மட்டும் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த சீட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கே ஒரு ஒரு செடி இருக்கு, அது வந்து நல்லா வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணும், அதுல இருக்கக்கூடிய சீட் வந்து அப்படியே கீழே வந்து உதிர்ந்தோம், நம்ம போய் பறிக்கல வைக்கல அப்படின்னா அதுவே வதங்கி போய் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கீழே உதிர்ந்துரும். உதிர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சீடு என்ன ஆகும், பக்கத்துல வந்து இன்னொரு செடியா வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும்ல. ஸோ அது மாதிரிதான் இவரும் வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹேசல் நட் அப்படின்றது வந்துட்டு என்ன பண்ணுது, அது வந்து இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்வீட்டான அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, அந்த மண்ணில் விழுக வச்சு ஃப்ளவர் வர செய்யுது. அது வந்து ஃப்ளவர் வர்றது வந்து எந்த சீசன், நிச்சயமாக வந்து அது ஸ்ப்ரிங் சீசன். ஸோ அந்த டைமில் இந்த பீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியில் வந்து என்ன பண்ணுமாமா, அந்த ஃப்ளவர் வந்து அதை பார்த்துட்டு அந்த பூக்களுக்குள்ளே போய் மேலே உக்காந்து பூ கிட்ட வந்து பீ வந்து என்ன பண்ணுவோம், தேன் குடிக்கும். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த தேனை வந்து அந்த சம்மர் சீசனில் அது என்ன பண்ணுது, ரொம்ப ஸ்வீட்டாக அப்படி குடிக்குதாமா. அப்படி குடிக்கும்போது அது என்ன யோசிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசன் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அது யோசிக்குது. இந்த தேன்லாம் வந்து குறையவே குறையாது, இந்த சம்மர் சீசன் போகிற வரைக்கும் இந்த தேன் வந்து குறையவே குறையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்டான அந்த தேனை விட்டுட்டு நான் அந்த பூவை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீ வந்து என்ன பண்ணிடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே அந்த பூக்குள்ளேயே வந்து தங்கிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் அந்த சீசனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் இருக்கக்கூடிய பியூட்டினஸ் என்ன, அதாவது அந்த சீசனில் ஒரு ஆட்டம் சீசன் அப்படின்னா அதோட பியூட்டி என்ன, அடுத்த விஷயம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்டுக்கான ஸ்வீட்னஸ் என்ன அப்படின்றது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்லுவார். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸால வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி இமேஜின்ஸ் டூ கேரக்டர் வந்து இமேஜின் படுத்துறாரு.
ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டம் அப்படின்றதுக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு ஒரு உருவகமா மாத்துறாரு, ஒரு லேடி மாதிரி மாத்தி ஒரு இமேஜின் பண்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆட்டமை வந்து ஒரு லேடி மாதிரி அவரா வந்து யூகிச்சுக்கிட்டு அவங்க இங்க இருப்பாங்களா அங்க இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருக்காரு. செகண்ட் திங் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ப்ரெசன்ட் ஆகிக்கிறது எங்க எங்க அப்படின்றத யோசிச்சிருக்காங்க. தென் செகண்ட் விஷயம் ஃபைனலா வந்து என்னவா இமேஜின் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கடைசி வேடிக்கை பாக்குற மாதிரி எல்லாம் வந்து இமேஜின் பண்ணி பாப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டம் அப்படின்றது வந்து ஒரு உருவக மாதிரி பண்றாரு. அதை வந்து என்ன மாதிரி பர்சானிஃபை பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விமன் மாதிரி ஒரு பர்சானிஃபிகே பண்றாரு. அப்போ வந்து என்ன கேக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எங்க இருப்பாங்க, எந்த இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க அப்படின்னு பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த களஞ்சியம் இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த களஞ்சியமான இடத்துல வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா வந்து உட்காந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. தென் செகண்ட் வந்து எந்த பிளேஸ் சொல்லுவாரு, அப்படி அங்க இல்லைனா வேற எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட சாஃப்ட் ஹேர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த காத்து மூலமா வந்து அவ்வளவு அழகா லிஃப்ட் ஆகுற மாதிரி ரொம்ப ரொம்ப பக்கத்துலதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு செகண்ட் திங். தென் தேர்ட் விஷயம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாப்பீஸ் அப்படின்றதோட ஸ்மெல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்மெல்ல வந்து அப்படியே அப்படியே மயங்கி கிடக்குற மாதிரி வந்து எங்கேயாவது மயங்கி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா வேற எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளீனர் அப்படின்றவங்களோட கம்பேர் பண்றாரு. சோ அவங்கள மாதிரி ரொம்ப அமைதியா உட்கார்ந்து அப்படி கடந்து போயிட்டு இருப்பாங்க. சோ அந்த கிளீனர் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அறுவடை அறுவடை ஆனதுக்கு அப்புறமா இந்த மீதி இருக்கிற கதிர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டா வந்து ஒண்ணு கூட விடாம மிஸ் பண்ணாம கலெக்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த கேரக்டர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிளீனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கேரக்டரோட இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆட்டமை வந்து கம்பேர் பண்றாங்க. இந்த ஆட்டம் மாதிரி இவங்க பண்ண, அதாவது இமேஜின் பண்ண அந்த விமனை வந்து கம்பேர் பண்றாங்க. சோ அவங்க எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த ஓடையை வந்து கடந்து போறது வந்து இந்த கிளீனர் மாதிரி அப்படி அழகாக அப்படி கடந்து போயிருப்பாங்க, விடாம அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா கடந்து போயிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழத்துல இருந்து ஜூஸ் எடுக்கிற காட்சியை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சைடர் பிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த சைடர் பிரஸ் வந்துட்டு என்னவா பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பேஷண்டா ரொம்ப அமைதியா உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம், இந்த ஹார்ஸ் பை ஹார்ஸ் வந்துட்டு அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ என்ன பண்ணிருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆட்டமா வந்துட்டு ஒரு விமன் மாதிரி இமேஜின் பண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே வந்து இமேஜின் பண்ணிட்டாரு. கடைசியா வந்துட்டு அவங்க சைடர் பிரஸோட ஒரு கம்பாரிசனும் கொடுத்துட்டாரு. தென் தேர்ட் ஸ்டான்ஸால வந்துட்டு ரொம்ப ஈஸியா தான் முடிச்சிருப்பாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டமும் ஸ்ப்ரிங்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதிரி தானே, பட் ஆனா ஸ்ப்ரிங்கை பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் இருக்கு, அந்த சாங்ஸ் எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் கேள்வி கேட்பாரு. வேர் ஆர் த சாங்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங், அந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்க பாடின பாட்டுலாம் எங்க, அவங்க அதெல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு, வேற அர்த்தி அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன பண்ண தேவையில்லை, அதெல்லாம் வந்து நீ கொடு திங்க் பண்ணிட்டு குழப்பிக்க தேவையில்லை, அது எல்லாமே வந்து அந்த மியூசிக்கை பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அதாவது என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செட்டிங்ஸ் அப்போ அவங்க கேட்கக்கூடிய அந்த சத்தம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து இதோட மியூசிக், அதாவது ஆட்டமோட மியூசிக் அப்படின்னு சொல்லி இவரே வந்து சொல்ல வருவாரு. அந்த செட்டிங் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஈவினிங் டைம்ல, அதாவது சன்செட் டைம், சன்செட் டைம்ல இருக்கு. இது ஆட்டம் அப்படின்றதுனால அந்த கிளவுட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு எது மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூ பூத்து குலுங்கும் போது அப்படியே பஞ்ச் பஞ்சா இருக்கும்ல, சோ அதோட வந்து அவங்க வந்து ஒரு கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. சோ அந்த பூ வந்து எப்படி வந்து பஞ்ச் பஞ்சா பூத்து இருக்குமோ அது மாதிரி வந்து இந்த கிளவுட்ஸ் எல்லாம் வந்து பாஷ் பாஷா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரியான டைம்ல, இந்த மாதிரியான ஒரு செட்டிங்ஸ்ல, இந்த ஈவினிங் செட்டிங்ஸ்ல அவர் காதல என்னென்னலாம் விழுகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டு வந்து அப்படியே ரிங்காரம் பாடுற மாதிரி அந்த புஸ் அப்படி சொல்லிருந்தல, அந்த மாதிரி அந்த சவுண்ட் வந்து அழகா கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி அவர் என்னென்ன சவுண்ட்ஸ் எல்லாம் அவர் கேக்குறாரோ அதுதான் வந்து ஆட்டமோட மியூசிக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சோ இதுல வந்து நிறைய வந்துட்டு
ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்ன சவுண்ட்ஸ் கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வண்டோட அந்த ரிங்கார சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறம் வந்து லேம்ப் இருக்குல்ல, அந்த லேம்ப் வந்து என்ன பண்ணுதாமா ப்ளீட் பண்ணுது, அந்த ப்ளீட் சவுண்ட் வந்து கேக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பறவை எல்லாம் வந்து விசில் அடிக்கிற சவுண்ட், அதாவது ரெட் பிரீஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு பறவை. ஸோ அந்த பறவை எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்களா, விசில் அடிக்கிற சவுண்ட்ஸ். சில பறவைகள் வந்துட்டு என்ன பண்றது, சிங் பண்றதெல்லாம் கேக்குது. அதே மாதிரி இந்த தூக்குநாங்குருவி கூடு இருக்குல்ல, ஸோ அந்த தூக்குநாங்குருவி எல்லாம் வந்து ட்விட்டர் பண்ற மாதிரி வந்து அந்த வானத்துல வந்து பறக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த சத்தம் போட்டுதானே வந்து அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து பறக்கும்ல, ஸோ அந்த சவுண்ட் தான் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த ட்விட்டர் பண்ற அந்த சத்தம் வந்து கேக்குது. இந்த சவுண்ட் எல்லாமே வந்து என்னது, இந்த ஆட்டம் அப்படின்றதோட சவுண்டு தான், இதோட மியூசிக் அப்படின்னு சொல்ற, சவுண்டுன்னு கூட சொல்லல, ஆட்டமோட மியூசிக் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு பாயிண்ட்லையும் வந்து என்னென்ன லிட்டரரி எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் பண்ணிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிமிலி. சிமிலி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா வந்து கம்பாரிசன் அப்படின்ற அந்த வேர்ட் வந்து நம்மளுக்கு இருக்கணும், அஸ் லைக் அந்த மாதிரி. ஸோ இந்த லைன்ல தான் வந்துட்டு சிமிலி யூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் சம்டைம்ஸ் லைக் எ கிளீனர் தோஸ்ட் கீப் They steady laden head across a brook. இதுல வந்து சிமிலி வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து லிட்டரரி எலமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, சிமிலினா என்ன, அசோனன்ஸ்னா என்ன, ஹைப்பர்போல்னா என்னன்னு. நெக்ஸ்ட் வந்து அசோனன்ஸ் அப்படின்றது வந்து எந்த லைன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீசன் ஆஃப் மிஸ்ட் அண்ட் மெல்லோ ஃப்ரூட்ஃபுல்னஸ் தென் வந்துட்டு வைல்ட் பேட் கிளவுட்ஸ் ப்ளூம் த சாஃப்ட் டைங் டே, இது ரெண்டுலயுமே வந்து அசோனன்ஸ் இருக்கு. தென் ஹைப்பர் போல் அப்படின்றது வந்து ஃபார் சம்மர் ஹாஸ் ஓவர் பிரிம்டு த கிளாமி செல்ஸ், ஆட்டம்ன்றது ஒரு சம்மர் அப்படின்ற அந்த சீசன் வந்து என்னது, ஒரு சாதாரண ஒரு எப்பயும் வரக்கூடிய அந்த அஞ்சு சீசன்ல ஒண்ணுதான், சரி சீசன்ஸ்ல ஒண்ணுதான். ஆனா அந்த நாலு சீசனையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸாஜரேட்டா பண்ணி பண்ணி சொல்லியிருக்கிறாருல, அதனாலதான் அது வந்து ஹைப்பர் போல்ல கொண்டு போயிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பர்சானிபிகேஷன், நான் முதலே சொல்லிட்டேன் நிறைய பர்சானிபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்றத முதலே நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இங்க வந்து என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்றத பாருங்க. சம்டைம்ஸ் ஹூ அவர் சீக்ஸ் அப்ராட் மே ஃபைண்ட் தி செட்டிங் கேர்லெஸ் ஆன் யர் கிரானரி ஃப்ளோர். ஸோ அந்த லேடி பத்தி சொன்ன எல்லா லைன்ஸுமே வந்து பர்சானிஃபிகேஷன் தான், ஸோ அதை வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தென் அதுக்கடுத்து வந்து ஆனமெட்டோபியா யூஸ் பண்ணிருக்கிறாரு, எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் இன் யர் வெயில்ஃபுல் ஜாய் த ஸ்மால் நேட்ஸ் மவுண்ட் அமாங் த ரிவர்ஸ் வேலோஸ் அண்ட் கேதரிங் ஸ்வாலோஸ் ட்விட்டர் இன் த ஸ்கைஸ், இதுல எல்லாத்துலயுமே வந்து ஆனமெட்டோபியா யூஸ் பண்ணிருக்கிறாரு. ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த போயம்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, வில் ஆன்சர் ஃபோர் தட். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.